நண்பர் செல்வகுமார் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது வந்து ஸ்பான்சர் பற்றி. யூடியூப் வந்து ரீசெண்டாக அறிமுகப்படுத்தின ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் அந்த ஸ்பான்சர். இது இந்த சேனல் பேஜிலே ஒன் ஆஃப் த டேபாக இருக்கும், ஸ்பான்சர்னு சொல்லி எலிஜிபிளாக இன்எலிஜிபிளாக. எப்படி மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் இன்எலிஜிபிள் டிசபிள்டுன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஸ்பான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து எலிஜிபிள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பான்சர் இதை எனபிள் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களோட வியூவர்ஸ் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். எவ்வளோன்னா ஒரு $3 கிட்ட வருது. ஸோ அவங்க பே பண்ணுற அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு 70% கிடைக்கும், யூடியூப் 30% எடுத்துக்கும். ஸோ அப்படி தான் இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது. சரி, இதை ஏன் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, யூடியூப் அந்த இப்போ ஒரு நான் வந்து ஒரு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், அந்த சேனல் ஓனரோட நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்பான்சர் பண்ணி அவங்ககிட்ட காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த சேனலில் போடக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து எனக்குன்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேட்ச் வந்து தனித்துவமாக தெரியும். அப்போ அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அப்போ யூடியூப் அந்த சேனல் ஓனர் வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணி பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு இந்த சேனலுக்கு, அதனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது இதன் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் லைவ் சேட் பண்ணுறப்ப அந்த லைவ் சேட்லேயும் இந்த ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க. அவங்களோட கமெண்ட்டு தனித்துவமாக இருக்கிறதுனால லைவ் சேட்டில் அவங்களுக்கு பதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு யூசருக்கு பெனிஃபிட்டு. அந்த சேனல் ஓனருக்கு என்ன பெனிஃபிட்னா, இவங்க ஸ்பான்சர் பண்ண அமௌண்ட்டில் ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஷேர் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்பான்சர்ஸோட இது ரீசெண்டாக அறிமுகப்படுத்தின இது. இதில் சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இதை போய் டீட்டெயில்டாக படித்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பான்சர்ஸ் பற்றி. இன்னும் பல தகவல் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, பபாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.